ஈரோடு மாவட்டம் கோபி அருகே நிலத்தகராறு காரணமாக இருதரப்பினரும் மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கோபிசெட்டிப்பாளையம் அடுத்த ஏராம்பாளையத்தை சேர்ந்தவர் ராஜேந்திரன். விவசாயியான இவருக்கு அதே பகுதியில் விவசாய நிலம் உள்ளது. இவரது நிலத்தின் அருகே அதே பகுதியைச் சேர்ந்த காசிப்பாளையம் 15வது வார்டு திமுக கவுன்சிலர் மல்லிகாவின் கணவர் முத்துசாமி என்பவரது விவசாய நிலமும் உள்ளது. இவர்களுக்கிடையே விவசாய நிலம் தொடர்பாக ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்துள்ள நிலையில் நேற்று ராஜேந்திரன் தனது விவசாய நிலத்தில் சொட்டுநீர் பாசன குழாய் அமைக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த முத்துசாமி, அவரது மகன் ஜீவானந்தம், தண்டபாணி மனைவி மல்லிகா மற்றும் விஜயராகவன் ஆகியோர் மரக்கட்டை மற்றும் கற்களால் ராஜேந்திரனை தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த ராஜேந்திரன் கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து ராஜேந்திரன் அளித்த புகாரை கடத்தூர் காவல்துறையினர் எடுத்துக்கொள்ளாமல், முத்துசாமி ஆளும் கட்சியை சேர்ந்தவர் என்பதால் நாங்கள் கொடுத்த புகாரை எடுத்துக்கொள்ளாமல் முத்துசாமி கொடுத்த புகாரை மட்டும் பெற்றுக்கொண்டதாகவும், போலீசார் கூட நியாயமாக நடந்து கொள்ளாமல் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாகவும் ராஜேந்திரன் தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இரு தரப்பினரும் பயங்கரமாக மோதிக்கொள்ளும் காட்சி அங்கு ராஜேந்திரன் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவானது. இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.